காவல் நிலையத்தில் பணி நேரத்தில் காவலர் ஒருவர் உடனுள்ள சக காவலர்களுக்கு கிறிஸ்துவ பிரார்த்தனையை சொல்லிக் கொடுக்கும் காணொளி இணையத்தில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் மதமாற்றம் செய்வது அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் சமீபத்தில் ஆந்திராவில் காட்ஸ்வே மிஷன் என்ற பெயரில் செயல்படும் அமைப்பின் சார்பில் கிறிஸ்துவ மத பிரச்சாரம் செய்து வருபவர் மல்லிகார்ஜுனன் ராவ். இவர் கிறிஸ்துவ மதம் குறித்து பெண்கள் மற்றும் சிறார்களிடம் பிரச்சாரம் செய்து வருகின்றார். இந்நிலையில் காரில் சென்றபோது அவ்வழியே சென்ற பெண்ணிடம் மத பிரச்சாரம் செய்திருந்தார். மேலும் அப்பெண் கையில் அணிந்திருந்த கயிறு மற்றும் தாலி கை கத்திரிக்கோளால் வெட்டியுள்ளார். மத போதகரின் இந்த செயலுக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறக்கூறி கும்பலாக கிறிஸ்துவர்கள் பலரும் மத போதகம் செய்து வருவதை பாஜகவினர் தட்டி கேட்டு வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு கிறிஸ்துவ மதத்திற்கு தங்களை மாற்றிக்கொள்ள சில வழிமுறைகளை கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த இரண்டு நபர்களை பிடித்து சரமாரியாக கேள்விகளை கேட்டு மக்கள் அங்கிருந்து விரட்டியிருந்தனர். இதேபோன்றே மதுரை மாவட்டம் சவயநல்லூர் அருகே கட்டாய மதமாற்றம் செய்வதாக கூறி தேவாலயத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.